குட் மார்னிங். மார்க்கெட் டுடே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் டிஆர் அருள்ராஜன், சிஇஓ எக்ட்ரா. மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு ஏறுமுகமாக இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த ஏற்றம் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், 16,000 தாண்டும் போது 16,250, 16,300 இந்த மாதிரி ஒரு 250-300 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம் அப்படின்றது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அது நிகழ்ந்து விட்டது. இப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மிக வலிமையாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வலிமையான தடுப்பு அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் தோங்குறதே நம்ம பார்க்குறோம். இந்த கேப் டவுன் அப்படின்றது எது வரைக்கும் இதை கீழே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கேப் டவுன் மூலமாக இப்போ இறங்கி வந்தால் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 16,000 ஏரியா அப்படின்றது மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 16,000 அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அந்த 16,000 to 16,080 அப்படின்ற ஒரு ஏரியா முக்கியமான ஒரு ஆதரவு வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வேலை அது உடைக்கப்பட்டால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அது 15,780 to 15,800 இந்த எல்லையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. இப்போதைக்கு நிஃப்டினோட நிலவரம் அப்படின்னு இதை பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்ற சூழலில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். மேலே வலிமையாக 16,300 தடுக்கப்படுவதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். இந்த நிலைமையில் குளோபல் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமெரிக்க சந்தை அப்படின்றது வெள்ளிக்கிழமை முடியும் பொழுது டவு ஜோன்ஸ், எஸ்என்பி 500 இதெல்லாம் வந்து மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரம் நாஸ்டாக் மட்டும் மார்ஜினலி அப் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் அமெரிக்காவில் முக்கியமான ஒரு பொருளாதார புள்ளி விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாப் டேட்டா அப்படின்றது வெளியாக இருந்தது. ஏறக்குறைய அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கப்பட்டது. அதனால் அது சந்தைக்கு ஒரு சாதகமான செய்தியாக பார்க்கப்பட்டது. அதனால்தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க சந்தை பெரும் வீழ்ச்சி எதுவும் அடையவில்லை. அதே சமயம் இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக டிசிஎஸ் உடைய காலாண்டு முடிவு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மார்க்கெட் முடிந்த பிறகு வெளியானது. அதனுடைய முடிவு என்பது சந்தையுடைய எதிர்பார்ப்பை ஒட்டி இருந்ததாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே சமயம் அதனுடைய மார்ஜினில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக அது பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக எடுத்துக்கலாம். ஆனால் சந்தையை இன்னைக்கு எப்படி அதை எடுத்துக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுனில் வர்றதுனால. இப்போ ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே ஒரு ப்ரெஷரில் தான் தோங்குகிறது. ஒரு நெகட்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் தி நம்மளுடைய ஏஷியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மைனஸில் தான் தற்போது ட்ரேட் ஆகிட்ருக்குது நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போதைக்கு நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏற்றம் அப்படின்றது ஒரு தற்காலிகமான ஏற்றமாக இருக்குமா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. 16,300 அப்படின்ற ஒரு எல்லையில் அதிகமான அளவு எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் விற்பனையை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது 16,300 கால் அப்படின்றதுல அதிகமான அளவு விற்பனையை முடுக்கிவிட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்பைரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ 16,000 to 15,900 இதில் வந்து புட்டும் அதிகமான அளவு அவங்க ரைட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால் இந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு இதுக்குள்ளே தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதான் பார்க்குறோம். எஃப்ஐஸோட பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு நெட் பொசிஷனை பார்க்கும்போது, இந்த மாதம் அதாவது ஜூலையினுடைய முதல் வாரத்தில் முடியும் போது பார்க்கும்போது, எஃப்ஐஸ் சுமார் 4,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. டிஐஸ் வந்து சுமார் 5,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக எஃப்ஐஸோட செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது டிஐஸோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த ஒரு வாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவில் அவர் விற்பனை முடிக்க விடவில்லை. எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிருக்காங்கன்னு பார்க்குறோம். இருந்தாலும் இது தொடர்மா அப்படின்றத நம்ம ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து வியாபாரிகள் வந்து குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வாய்ப்பு வரும்போது வியாபாரத்தில் ஈடுபடணும். கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வரணும். நட்டத்தடை கண்டிப்பாக எழுதி வைக்கப்பட்ட நட்டத்தடையாக இருக்கணும். உங்கள் ஸ்டாப் லாஸ்ன்றது ஏற்கனவே எழுதி வச்சிருக்கணும். இதுதான் இதுக்கு மேலே நம்ம போக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிகாலம் உள்ளிட்ட இந்த ஒரு ரைஸை யூஸ் பண்ணி பங்குகளை அது விற்று கொஞ்சம் பணமாக மாற்றுங்க. நீண்டகால வியாபாரிகள் அப்படின்னா நீண்டகால முதலீட்டாளர்கள் பொறுமையாக காத்திருக்கணும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.